குற்றாலம் அருவியில் சுமார் 9 மாதங்களுக்கு பிறகு சுற்றுலா பயணிகள் குளிக்க அனுமதி அளிக்கப்பட்டிருக்கிறது. கூட்டம் அதிகரித்த காரணத்தால் கொரோனா பரவல் தடுப்பு விதிமுறைகள் காற்றில் பறக்கவிடப்பட்டிருக்கின்றன. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் செந்திலிடம் கேட்கலாம். செந்தில், தற்போது அங்கு இருக்கக்கூடிய நிலவரம் என்ன, கூட்டம் எப்படி இருக்கிறது, மக்கள் என்ன சொல்றாங்க? அதாவது நிச்சயமாக வச்சுருந்தோம், அதாவது வந்து உலக புகழ்பெற்ற சுற்றுலாத்தலங்களில் ஒன்றான குற்றால அருவிக்கு ஆண்டுதோறும் லட்சக்கணக்கான சுற்றுலா பயணிகள் வந்து சீசன் காலங்களில் வந்து இங்கே அருவியில் நீராடுவதற்கு வருவார்கள். இந்த நிலையில் கொரோனா பரவல் காரணமாக கடந்த 9 மாதங்களாக குற்றால அருவியில் வந்து குளிப்பதற்கு வந்து தடை விதித்த நிலையில் மாவட்ட நிர்வாகம் சார்பில் தமிழக அரசினுடைய அறிவுரையின் பேரில் தற்போது இன்று முதல் காலை 6 மணி முதல் மாலை 6 மணி வரை தொடர்ந்து அருவியில் குளிப்பதற்காக உத்தரவு வழங்கியது. இதனால் இங்கு வரக்கூடிய சுற்றுலா பயணிகள் இன்று காலை முதலே கூட்டம் அதிகரித்து வந்த நிலையில் அங்கு அருவிக்கரையில் வந்து ஆனந்தமான குளியலிட்டு தற்போது சென்று வருகின்றனர். மேலும் ஐயப்ப பக்தர்களுடைய சீசன் அதிகரித்து வரக்கூடிய இந்த நிலையில் ஐயப்ப பக்தர்களுடைய கூட்டம் கட்டுக்கடங்காத அளவுக்கு வந்து இந்த குற்றாலத்தில் வந்து தற்போது இங்கு குவிந்துள்ளனர். இதனால் இங்குள்ள வியாபாரம் வந்து மிகப்பெரிய அளவில் வந்து தற்போது இங்கு சூடுபிடித்துள்ளது. மேலும் வந்து அதே போல இங்கே வந்து என்னப்படியானா இங்கே வந்து அதிகப்படியான சுற்றுலா பயணிகள் மற்றும் பொது ஐயப்ப பக்தர்கள் வந்து இங்கே வியாபாரிகள் வந்து சிப்ஸ் அதே போல மஸ்குத் அல்வா உள்ளிட்ட இவர்களை வந்து தற்போது இங்கே வாங்கி செல்கின்றனர். மேலும் இது குறித்து நம்மளோட இங்கே இருக்கக்கூடிய வியாபாரிகள் வந்து அவர்கிட்ட கேட்போம், அவர் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த முதல் நாள் வந்து தற்போது முதல் நாள் எந்த இந்த மக்களுடைய கூட்டம் வருகை எப்படி சம்மந்தமாக நம்மளுடைய வியாபாரி இருக்காது, அவர்கிட்ட கேட்போம் என்ன சொல்கிறாங்க. சார், நான் குற்றாலத்துலேருந்து நந்தகுமார் பேசுகிறேன். நாங்கள் அல்வா கடையில் வேலை பார்க்குறோம். எங்கள் 9 மாதமாக எங்கள் குளிக்க எவ்வளோனால கொரோனாதனால வருமானங்கள் பாதிச்சிருச்சு. அந்த 9 மாதங்களும் நாங்கள் வாடகை கட்டியிருக்கோம். நாங்கள் வாடகை கட்டி முடிஞ்சிருக்கோம். இன்னும் 1 மாதம் முன்பதாக குளிக்க விட்டுருந்தாலும் இன்னும் கொஞ்சம் சிறப்பாக இருந்திருக்கும். இப்போ முடியக்கூட தெருவாயில் குளிக்க விட்டதுனால கொஞ்சம் இதாக தான் இருக்குது. இருந்தாலும் பரவாயில்ல, முதல்வருக்கு நன்றி, குளிக்க விட்டது அனுமதி கழிச்சதுக்கு. இன்னும் கொஞ்சம் வாடகைகள் பிரச்சனை இருந்தாலும் கொஞ்சம் சமாளிச்சு நல்லாயிருக்கும். அந்த மாதிரி தொடர்ந்து இங்கே வந்து வியாபாரி இருக்கார். அவங்க அதே குற்றாலத்தில் வந்து பல ஆண்டு காலமாக இங்கே வியாபாரம் செஞ்சக்கூடிய வியாபாரி நம்மளோட இருக்கிறார். அவர்கிட்ட கேட்பா இன்றைக்கு வந்து இந்த குற்றாலம் திறந்து விட்டதுனால உங்களுக்கு எப்படி மனநிலை இருக்குது, இந்த வியாபாரம் எப்படி உங்களுக்கு இருக்குது முதல் நாள் திறந்து விட்டதுனால? ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, இதே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதே கொஞ்சம் முன்னாடி திறந்தால் இன்னும் இப்போ வாழ்வாதார இதாக இருக்கும். வியாபாரம் வந்து இன்னும் ஒரு மாதம்தான் இந்த திறந்து விட்டு ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறோம். மக்களுக்கும் ஒரு இதாக இருக்கும். இந்த R2R கூட எல்லாம் 2 ஊசி போட்டவங்களை திறந்ததுக்கால கவர்மெண்ட்டுக்கு நன்றி தெரிவிக்கிறேன். தொடர்ந்து அதாவது இங்குள்ள வியாபாரிகள் என்று கூறுகிறார் என்றால் அரசு உத்தரவின் பேரில் இங்கு வந்து கொரோனா தடுப்பூசி 2 டோஸ் சான்றிதழ் பெற்றவர்கள் மட்டுமே தற்போது இங்கே அனுமதிக்கப்பட்டிருக்கிற சூழ்நிலையில் மேலும் இங்கே வரக்கூடிய சுற்றுலா பயணிகள் வந்து தன்னுடைய முகக்கவசம் அணிய வேண்டும், அதே போல் அரசு விதிமுறைகளுக்கு உட்பட்டு நடந்து கொண்டு இங்கே வந்து அருவிகள் வந்து குளிப்பதற்கு வர வேண்டும் என்று இங்குள்ள வியாபாரிகளும் இதே போல் பொதுமக்கள் வந்து சமூக ஆர்வலர்கள் வந்து தற்போது இங்கே கோரிக்கை விடுத்துள்ளனர். கொரோனா விதிமுறைகள் தற்போது காற்றில் பறக்கவிடப்பட்டிருக்கக்கூடிய அந்த காட்சிகளைத்தான் தற்போது நாம் அங்கிருந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். அங்கு இருக்கக்கூடிய நிலவரம் என்ன என்பது உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை நமது செய்தியாளர் செந்தில் வழங்க கேட்டோம். நன்றி செந்தில், களத்திலிருந்து தகவல்களை பகிர்ந்து கொண்டமைக்காக.